பெற்று சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன். மதுக்கரை நகராட்சி 16வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வி பேட்டி. கோவை மதுக்கரை நகராட்சி பகுதியில் திமுக சார்பில் 16வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வி வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், மதுக்கரை நகராட்சி 16வது வார்டில் சாக்கடை வசதிகள் செய்து தரப்படவில்லை. தார் சாலைகள் தரமற்ற முறையில் உள்ளன. நான் வெற்றி பெற்று கோவை புதூரில் சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்குகள் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வேன் என்றார். பேட்டியின் போது மோகன செல்வி, சுதா, லதா, கார்த்திக்குமார், லோகேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நல்லா போயிட்டு இருக்குங்க. ரோடு வசதி, குடிநீர் வசதி, அப்புறம் எல்லா வசதியிலும் ஜெயிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். வாடகை அடிப்படை தேவைன்னு பெருசாக எதுவும் இல்லைங்க. இந்த தண்ணி வசதி, ரோடு, ட்ரைனேஜும் மோஸ்ட்லி நம்ம வந்து மதுக்கவே பார்த்தீங்கன்னா மூணு தான் வந்து மோஸ்ட்லி தேவைங்க. அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் வாங்கி சொல்லி வச்சுருக்குங்க. டேங்க்கு, தண்ணி டேங்க் ஒன்று போடணுன்னு வந்து சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. அது வந்து பிளான் ஆகிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிடுவோம். அந்த பிளானை வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து மக்கள் வந்து பெருசாக, இப்போ இந்த ஏரியா பார்த்தோம்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. என்ன ஒரு இதுனா, இந்த மற்ற இது வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து தனியாக போய் உள்ளே உட்காந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க. என்னென்னா உள்ளே வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து போய் கேன்வாஸ் பண்ணக்கூடாது. உள்ளே போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற கட்சிங்கெல்லாம். உள்ளே வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏரியா பொறுத்த வேறு மக்கள் பக்கம் எதுவும் இல்லை. ஆப்போசிட் எதிர்கட்சி பக்கம் மட்டும்தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 1750 வாக்காளர் இருக்காங்க. 1750 வாக்காளர்கள் இப்போ இது வரைக்கும் 400-500 ஓட்டு போலிங் ஆகிருக்கு. போலிங்கப்போ இப்போ வந்து இங்கே இதில் பார்க்கும்போது இங்கே இந்த நம்ம பூத்துக்கு வந்துட்டு ஓட்டு போடணும்னு சொல்லும் போது நம்ம மேக்ஸிமம் வந்து 78% பக்கம் நம்ம வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம்.